அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு. அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் தான். ஏன்னா உங்களால் தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது. ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுங்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம். அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போ ஃபெமினைனா உங்களோட இருக்கு. இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன். சில பேர் கேட்பாங்க, இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், இதில் சுயநலம் இருக்குது. ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொது நலன்தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன். இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது, ஏன் நியாயமாக இருக்குன்னா, நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். எஸ், இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான், எல்லாருக்குமே பணம் வருது, உங்கள் எல்லாருக்குமே உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டேயோ, உங்கள் அப்பாக்கிட்டேயோ, உங்கள் அண்ணாக்கிட்டேயோ, உங்கள் வீட்டில் யார்கிட்டேயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும், என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து, தேங்க்யூ கோமதி மேம். இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா, மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அவேராக இல்லை. இப்போது இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும், விக்கி சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு, எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிட்டரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், எனக்கு அது வாங்கிட்டு வாங்கலை, இது வாங்கிட்டு வாங்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னும் சொன்னது கிடையாது. இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லோரும் தைரியமாக சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும், அவங்களுக்கு அது புரியணும், அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்டரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டேயும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது. ஃபெமினைன் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட். இதில் பிஸ்னஸ்னு இருக்கிற, இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப 10th 100th விஷயம். அதோட மிகப்பெரிய விஷயம், அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபிநாத் சார் சொன்ன மாதிரி
பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும், எல்லாருமே நல்லா இருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைன்னா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்றைக்கு வரைக்கும் ட்ரை பண்ணலை. இனிமேலும் அது ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட். எல்லாருமே இது யூஸ் பண்ணணும். இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட 100 crore ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இது சாத்தியமானது எங்களால் கிடையாது, உங்களால் மட்டும்தான். நீங்கள் தான் அது பண்ணியிருக்கீங்க. உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு சொசைட்டிலையும் போய், ஒவ்வொரு காலனிலையும் போய், ஒவ்வொரு சிட்டிலையும் போய், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் நீங்கள் தான் அதை பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல. பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இங்கே பார்த்ததில், உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும். இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷம் நம்ம நிறைய இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும். அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும். சேர்ந்து உழைப்போம். எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். நிறைய பேசணும்னு நான் நினச்சேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அங்கே குழந்தைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பேச தோணல. எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிடுச்சு. யூஜ்வலாக அந்த மாதிரி ஆகாது, பட் ஆனால் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கிட்ஸ், உங்களோட குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே நீங்கள் ஒரு லெகசியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க. இது ஒரு வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை, இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க. அது வந்து அப்படியே இந்த பிராண்ட்லேயும் தெரியும், கோமதி மேம் பேசுகிறதுலேயும் தெரியும், கோமதி மேம் பண்ணுற எல்லா விஷயங்கள்லேயும் அது தெரியும். ஒரு விஷயம் சொல்ல மறக்கலை, பட் சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான். ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம், நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை. பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க. என் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள், சினிமா தவிர, சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன்,
பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன், கல்யாணம் பண்ணேன். என்னைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க, இது ஏன் இது இது எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது, நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க, யூஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ், நீங்கள் ஏன் இதோட நிறுத்தணும், நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர். இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது, ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை. பட் இன்றைக்கி நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க, அதனால் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க. கோமதி மேமுக்கும் அதே மாதிரி, அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க. அதே மாதிரி என்னோடய பிக்கெஸ்ட் சப்போர்ட், என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் இன்றைக்கி இந்த பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து, இது என்னோடய பிரெயின் சைல்டோ, இது நான் வந்து கிரியேட் பண்ணதோ கிடையாது, இது அவங்க கிரியேட் பண்ணது. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது, கற்றுக் கொடுத்தது, இதை க்ரியேட் பண்ணது. இன்றைக்கி இப்படி ஒரு இவெண்ட் நடக்கிறதுக்கும், இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர் தான். அதனால் அவருக்கு மட்டும் தனியாக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி சாமி சர்மா. இது வந்து எங்களோட ஈவெண்ட்டுன்றதே நம்ப முடியல, அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்குது. இட்ஸ் அ மெமரபிள் டே ஆக்சுவலி, ரொம்ப சந்தோஷம். அஞ்சனா சிட்டிசன் அது இதுன்னு நனமோ சொல்லிட்டு போயிட்டு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ்லி இன்ட்ரொடக்ஷன். இங்கே வந்து இப்போ எப்பயுமே நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு லைன் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் சொல்லிகிட்டே இருப்போம். அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு சொல்கிறதுக்கான மொமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன் மோர் டைம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே வந்து இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நிற்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோமதி மேடம் வந்து என் பக்க பலமாக எப்பயுமே இருப்பார், மயில் வாகனம் சொல்லிட்டு அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். ஸோ அவர் அங்கே சைலண்ட்டாக நின்றுருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தவங்க மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சானிட்ரி நாப்கின் உங்ககிட்ட கொடுக்கணுமா, எனக்கு எதுக்குங்க சானிட்ரி நாப்கின் சொல்லி நான் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தேன். அப்போ தான் நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது சொன்னால் நான் கொஞ்சம் காமெடியாக அதை ரொம்ப விளையாட்டாக அப்படியே இது பண்ணிவிட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் பெருசாக. ஐ மீன் அவங்க இப்படி சொல்லும்போது அதில் ஏதாவது ஒரு ஜோக் அடிச்சு நம்ம மூவ் பண்ணி போயிடுவோம். பட் முதல் தடவை நான் வந்து கோமதி மேடமை பார்க்கும்போது வந்து அவங்க கையில் வந்து டாட்டூ போட்டிருந்தாங்க, ஃபெபி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கையில் ஒரு பேக்கெட் வச்சுருந்தாங்க, அதுலேயும் ஃபெமி அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு நான் ஒரு அது கொஞ்சம் சீரியஸ்னஸ் வந்துச்சு எனக்கு, சரின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ அவங்க வந்து, இல்லை சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சானிட்டரி நாப்கின் பிஸ்னஸ்ஸு, அந்த நாப்கின் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து நான் அது உடனே எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல், இது எதுக்கு நம்ம பார்க்க, அப்படி இல்லாமல் எனக்கு நிஜமாகவே தெரியும். ஏன்னா என் அம்மா என் தங்கச்சி எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் அந்த ஒரு பேக்கெட் இருக்கும், நான் எத்தனையோ நாள் வாங்கியிருக்கேன். பட் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் யாருக்கும், பாய்ஸ்க்கு என்னென்னே தெரியாது. அதெல்லாம் அது நமக்கு நம்ம மைண்டில் அது அப்படியே இருக்கு இல்லையா. இப்போ கோபிநாத் சார் சொன்ன மாதிரி அது வாங்கி கொடுங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வச்சுருக்கோம், இதில் என்ன அப்படி ஒரு டேபுவாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அந்த பேடை எடுத்து ஓப்பன் பண்ணி அது என்ன எப்படி அது செஞ்சுருக்காங்க என்ன எதுன்னு செய்ய இது போகும்போது ஒரு இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இதனால் இவ்வளோ என்ன சொல்கிற நன்மைகள் இருக்குது கெடுதல்கள் இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கும்போது
அப்போது ஒரு அதில் ஒரு சீரியஸ்னஸ் வந்துச்சு. ஒரு ஓகே, இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. தோணுனோடனே நான் எடுத்துகிட்டு போய் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். அப்போ நான் நைன்கிட்ட வந்து கொண்டு போய் நான் இதை நான் சொன்னேன், இதை சொல்லிவிட்டு நான் கொடுத்தேன். அப்போ அவங்க ஜென்ரலாகவே நயன் எப்படின்னா வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எதையுமே வந்து அவங்க போயிட்டு இந்த ஒரு ஆடில் போய் நின்று நடித்து நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போது ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளியில் கொண்டு வராங்க, வெளியில் சொல்கிறாங்கன்னா அது அவங்க ஃப்ரம் த ஹார்ட் சொல்லணும், சொல்ல முடிஞ்சால் மட்டும்தான் அதில் வந்து அவங்க அதில் பங்கெடுத்துப்பாங்க. ஸோ அவங்க வந்து எடுத்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஷீ ஸ்டார்டட் யூஸிங் இட். அவங்க அதை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதம் வரைக்கும் நான் வேறு பிராண்ட்ஸ் பார்த்துட்ருப்பேன், ஆனால் இவங்க இது தான் யூஸ் பண்ணாங்க. அப்போ இதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமேல்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் கழித்து இது வந்து ஒரு நிஜமாகவே சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. நிஜமாகவே வந்து இது அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை தான் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த நம்ம இந்த சோஃபா விற்கிற தம்பி பண்ணுற மாதிரி ஏதோ பயங்கரமாக ஏதோ டெமோலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் நமக்கு என்ன தெரியும். ஸோ அவங்க சொல்லும்போது தான் எனக்கு வந்து அந்த ஃபீல் வந்துச்சு. அப்போ நான் என் சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன், என் வீட்டில் கொடுத்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்தேன், என் டீமில் இருக்கிற ஃபீமேல் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் கொடுத்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணாங்க. ஒரு கரெக்டான ஃபீட்பேக் வந்துச்சு. அப்போது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது மேடம் சொன்னாங்க, கோமதி மேடம் சொன்னாங்க, நம்ம இதை வந்து இன்னும் எனக்கு வந்து சார் எனக்கு வந்து இது எல்லா பெண்களுக்குமே எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்குமே வந்து இதை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அதை ஒரு வாட்டி கூட அவங்க அவங்க வாயில் வந்து இதை வந்து எனக்கு விற்கணும், இதை நான் வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரி வேர்ட்ஸே அவங்க வந்து யூஸே பண்ணலை. அவங்க வந்து இதை எல்லா பெண்கள்கிட்டையும் நான் எடுத்துகிட்டு போகணும் சார், எல்லா பெண்களுக்கும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இன்டென்ஷன் வந்து எங்களுக்கு, நாங்களும் வந்துட்டு அதில் ஓகேங்க இதில் எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும், இதில் பணம் வருமா வரா, இந்த ஏரியாக்குள்ளே நாங்களும் போகல, ஓகே எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. அமைத்த இந்த பையன் வந்து வர்ஸ்ட்டுங்க. அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து அப்படியே ஃபெமி அப்படின்றது வந்து ஃபெமி 9 அப்படின்னு மாறி இன்றைக்கி இவ்வளோ பேருக்கு முன்னாடி வந்து நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக, ப்ளஸ் இந்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து கண்ணாபின்னான்னு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. நீங்கள்லாம் இவ்வளோ பேர் அங்கே இருக்கீங்க. அதில் நாங்கள் ஃபஸ்ட் என்ன யோசித்தோன்னா அவங்க வந்து இதுக்கு ஒரு இந்த ஒரு பிஸ்னஸ் மாடல் இது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய வீட்டில் இருக்கிற பெண்கள், நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஜென்ரலாகவே பிஸ்னஸ் வந்து இகாம் பேஸ் பண்ணியோ இல்லை ஆன்லைன் சேல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுச்சு. ஸோ ட்ரெடிஷ்னலாக எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு பர்சன் டு பர்சன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் அதை வச்சு அதில் ஒரு அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் ஒன்று இதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்குன்ற போது அந்த மாடலும் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்கு வந்து வெப்சைட்லாம் வேண்டாம், யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பண்ணட்டும், அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து இது பண்ணலான்னு தான் நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரே டீம் தான். ஸோ நீங்கள்லாம் இருக்கிறது தான் ரொம்ப பக்க பலம். எல்லாம் அந்த ஒரே யூனிஃபார்மில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், உங்களுக்கு தான் மிகப்பெரிய நன்றிகள். நம்ம இதை வந்து மேலும் மேலும் வி ஹாவ் டு கண்டினியூ டுகெதர், அதுதான் அதோட ஒரே விஷயம். அப்புறம் இதில் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பிஎம்எஸ்ஸாக அந்த ஒரு டேர்ம் எப்பயுமே சொல்லுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் வரும். அப்போ இவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இந்த நாப்கினில் வந்து மூட் ஸ்விங் வர்றது வந்து கம்மி ஆகும், அதில் ஆனையான்னு ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்துச்சுன்னா பாசிட்டிவாக வந்து ஒரு தாட்ஸை கொடுக்கும் ஏதோ சொன்னாங்க. நான் வந்து மனசுக்குள்ளே வந்து இந்த ஆட்டோ கண்ணாடி எடுத்துருப்புனா இங்கே எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி எப்படி இப்படி ஒன்று நடக்கும் புரியல, என்னங்க சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் நான் மயில் சார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஏங்க என்னங்க சொல்கிறாங்க, நெகட்டிவாக இருக்கும்போது பாசிட்டிவாக வரும்னா என்ன என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து எப்பயுமே அந்த ஒரு டைமில் கொஞ்சம் டெரராக தான் இருப்பாங்க. அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து பார்த்தா கொஞ்சம் நார்மலாக இருக்கும்.
சரி ஓகே, இது நிஜமாவே இந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீதானே கொஞ்சதீ. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இதை வந்து நம்ம ஓகே, இதை நம்ம வந்து இறங்கி இது வேறு லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுல ஃபிக்ஸ் ஆகிட்டோம். அண்ட் இதில் எங்களுக்கு ஒரு பெருமையும் கூட, எப்பயுமே வந்து ஒரு ஒரு நல்ல படத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஒரு சுமாரான படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா நம்ம படம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஃபுல்லாக தைரியமாக நம்ம இறங்கி என்ன வேணால் நம்மளால் பேச முடியும். அந்த மாதிரி இது வந்து ஒரு இது ஒரு நல்ல படம், அந்த மாதிரி இது ஒரு நல்ல ப்ராடக்ட். ஸோ இதை வந்து நாங்கள் தைரியமாக பெருமையாக இதை எடுத்துகிட்டு போய் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நம்ம இதை நூக் அண்ட் கார்னர் எடுத்துகிட்டு போக முடியுமோ எல்லா பெண்களுக்கும் இது ரீச் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ இது எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், பண்ணுவோம். அது வந்து நான் சொல்லிக்க நினைக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இப்போ இதில் வந்து இதை கொண்டு வந்த மயில் சார், அப்புறம் இளங்கோ அவங்க, அப்புறம் மேடமோட ஃபேமிலி ஆனந்த், எல்லாமே ரொம்ப ஒரு இன்டெக்ரல் பார்ட். இந்த டிசைன் பண்ணது எங்கள் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு, அவங்க பார்வதினு, அவங்க தான் அந்த ஃபெமினைன் அப்படின்ற டிசைனே பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ குடிசை தொழில் மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டோம். ஒன்றும் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணலை, பெருசாக ஆட் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. அவங்களோட சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம், ஒரு வீடியோ எடுத்தோம், அது வந்து போட்டோம். ஏன்னா இன்டென்ஷன் வந்து என்னென்னா ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது, இதை ஜஸ்ட்டு நம்ம வந்து இப்படி ஒன்று இருக்குது, இது ஒன்று அவைலபிளாக இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னாலே வந்து மக்கள் ஒன்ஸ் அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை விற்க வேணாம், நம்ம இது இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம், அவங்க வாங்கட்டும் அவங்க பார்க்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதோடைய வளர்ச்சியை தேடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே இன்றைக்கி இந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டேயில் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நம்ம எல்லோரும் இதே மாதிரி எப்பயுமே எவ்ரி இயர் ஏதாவது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு மீட் பண்ணிவிட்டு வி ஷுட் கண்டினியூ திஸ் ரிலேஷன்ஷிப். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து மொக்கப்பட விரும்பலை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவங்க பேசுவாங்க அது என்னன்னு கேட்போம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.